சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி 2020 டிசம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் அப்படிங்கிறது இந்த இடம், அதாவது இந்த ராசி கட்டத்தில் 12 ராசிகளில் துலாம் அப்படிங்கிற ராசி இந்த இடத்துல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும். துலாம்லேருந்து நம்ம வந்து கிரக பலன்கள், அதாவது பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இதில் வந்து சுக்ரன் வந்து துலாம் ராசியுடைய அதிபன், இந்த துலாம்லேயே தான் பொசிஷனாக இருக்கார். அதாவது சுக்ரன் ஆட்சி பெற்ற ஒரு காலகட்டம் வந்து டிசம்பர் மாதம். இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா 11th of December இந்த சுக்ரன் வந்து இடம் பெயர்ந்து விருச்சிக பிரவேசம் பண்ணிடும். ஸோ 1 and 2 இந்த சுக்ரன் வந்து பிரவேச காலமாக இருக்குது. துலாமுக்கு சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தது தான் இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற பிளானட்ஸும் சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போது சுக்ரன் இங்கே இருக்குது, 4 வந்து சனி அர்த்தாசிரம சனி, 4 குரு நீச்சம், செவ்வாய் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் சூரியன் புதன் கேது. கேது இருக்கிறத நம்ம ரொம்ப அட்வான்டேஜாக எடுக்க முடியாது, பட் புதன் சூரியன் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ பலன்களாக நம்ம பார்க்கும்பொழுது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கரியர், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய லைஃப், உங்களுடைய பிகினிங், ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். துலாம் அப்படிங்கிற ராசிக்கு சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்து உங்களுடைய கெரியர் பிளானட் வந்து சந்திரன். அது வந்து ஒரு மூவிங் பிளானட்டாக இருக்குது, பட் இந்த சந்திரன் பேர்த் சார்ட்டில் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பட் துலாம் ராசின்னு பேசும்போது சந்திரன் ஃபஸ்ட் ஹவுஸில் எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் எக்ஸால்ட்டடாக இருக்குது, ராகுவோட ஒரு உச்சம் பெற்ற ஒரு சந்திரனாக இருக்குது, குருவுடைய பார்வையிலையும் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் மனதில் வந்து வருதுன்னு அர்த்தம். உங்கள் மைண்ட் செட்டில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, ஃபாரின் எங்கன்னா போயிட்டு பார்க்கலாமா, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் ஆர் கண்ட்ரியை வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அந்த சந்திரன் வந்து எக்ஸால்ட்டாக இருக்கிறது, 8th இடத்துல இருக்கிறது, ராகுவோட தொடர்புடையிறது, வேறு ஒரு கண்ட்ரியுடைய அந்த கரன்சி ஏர்னிங்க்கு வந்து ராகுவுடைய சப்போர்ட் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. இப்போ சுக்ரன் இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் ட்ரான்ஸிட் எடுக்க போது, அப்போது அந்த 11th அன்னைக்கு சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க கேதுவோட. இந்த இடத்துக்கு என்ன பலன் கொடுக்கும்? உங்களுடைய இன்கம் ஹவுஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய எஜுகேஷன், இது எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான மந்த்தாக நம்ம டிசம்பர் எடுத்துக்கலாம். 11th of December மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஏர்னிங் பார்ட்டில் எப்படி இருக்குது, இன்கமில் எப்படி இருக்குது, கேது செகண்ட் ஹவுஸில் இருக்குது. கேது 2nd இடத்துல இருந்தால் சடனாக பார்த்தீங்கன்னா இன்கமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆல் ஆஃப் சடனாக ஒரு பெரிய லக் கூட திடீர்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேது வந்து எப்போ கொடுக்கும் எப்போ கெடுக்கும்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விசித்திரமாக இருக்கும் அது உங்கள் பேர்த் சார்ட்டை. இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி 4 இருக்கிறது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா, 4 கூடிய சனி 4th இடத்துல இருந்ததுன்னா அது ப்ளஸ். இது வந்து சச மகா யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை செயல்படுத்தும். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் வந்து பல பொறுப்புகளை சுமக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு பதவி இருக்குது, 2 பதவியாக வந்திருக்கு, 2 கூடுதலான பொறுப்புகளை வந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அது இந்த சனி தான் கொடுக்கும். அடுத்தது குரு 4th இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளும் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அந்த மாதிரி சுப செலவுகளை கொடுக்கறதுக்கும் இந்த குரு சனி கூட்டணி வந்து உங்களுக்கு பலன் தரும். 6th இடத்துல செவ்வாய் எதிரிகளை எதிர்ப்புகளை வந்து விளக்கிறதுக்கும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் ஒரு நல்ல பலன் இந்த செவ்வாய் உண்டு செய்யும். செவ்வாயுடைய 7th இடத்து நகர்வு 24th of December செவ்வாயுடைய பெயர்ச்சி நடக்கும். அப்போ உங்களுக்கு சுக்ரன் செகண்ட் ஹவுஸில், செவ்வாய் வந்து உங்களுக்கு 7th ஹவுஸில் வரும். இது என்ன நல்ல பலன் தரும்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கு எது 2 and 8 இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் 7 சுக்ரன் 2nd இடத்துல இருக்கும்பொழுது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ செவ்வாய் சுக்ரன் ஒரு சுப பலனை ஒரு பக்கம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உண்டு செய்யுது, மற்றபடிக்கு மீதமுள்ள கோள்கள்லாம் உங்களுடைய கரியர் லைஃப்பில் நீங்கள் என்ன மாற்றத்தை செய்யணுன்ற எண்ணங்களை வந்து உங்களுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் வேகமாக நீங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஓவராலாக இதெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸை எண்டில் போய் கொடுக்குமா இல்லை கொடுக்காதா, ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4 சனி இருக்குது, 2 கேது இருக்குது. ஹெல்த் கேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, உங்களுக்கும் தேவை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா செகண்ட் ஹவுஸில் கேதுனா உங்களை ஃபேமிலியும் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த சூரியன் புதனுடைய ட்ரான்ஸிட் பார்த்தீங்கன்னா 15th and 17th உங்களுக்கு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் தனுசு ரீச் பண்ணிடும். ஸோ துலாமுக்கு 3rd இடம் பெரிய பாதகம் கிடையாது.
புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பலன் தருவார். சூரியனும் மூன்றாம் இடத்துல ரீச் பண்ணும்போது பெரிய பாதகம் கிடையாது. ஓவராலாக இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? ஜாபில் பிரச்சனையே இல்லைனா ரீட்டைன் பண்ணிக்கோங்க, புதுசாக தேவையில்லாமல் தேட வேண்டாம். ஃபாரின் போன்ற முயற்சி இருந்ததுன்னா அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் வந்து மந்தோட பிகினிங்லேயே 8th ஹவுஸில், ராகு 8th இடத்துல இருக்கனால பயணங்களுக்கு கை கொடுக்கும். ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க, கேர் எடுத்துங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. மணி மேட்டர்ஸில் சேஃபாக இருங்க. செகண்ட் ஹவுஸில் கேது இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, உதவிகள் செய்யும் போது கூட கடனாக கொடுக்காமல் இலவசமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. ஃபேமிலி மேட்டர்ஸில் ரொம்ப தலையீடுகள் வேண்டாம். குடும்ப உறவுகளில் வந்து தேவையற்ற சில விவாதங்கள்லாம் வரும், அதை வந்து அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, வளைஞ்சு போங்க, அது நல்லது. திருமண பேச்சுக்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தெரியுது. ராகு கேது 2-8 இருக்கிறதுனால தடங்களும் ஏற்படும், பலனையும் கொடுக்கும். ஒரு மாதிரி காரசார விவாதங்களில் சுப பலன் நடக்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் துலாம் நாட் பேட், ரொம்ப மோசமான பலன்கள் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஐடியாஸை நீங்கள் வச்சுருக்கலாம். 2021 திட்டங்களை இந்த டிசம்பரில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்ப